Hey guys, welcome to Adi and Mahi Vlogs. So, you can see the thumbnail. We have a trip to go. Where level trip? This is a 2 years plan. 2 years ago, we have an inquiry. We have a very big organizer. So, we have a program. We have a fix after 2 years. We visit Pani Pakaporo. We have a program. We have a KOLUKKUMALAI. KOLUKKUMALAI is a very good thing. We have a correct. So, we have a friends who are going to go. So, where level place? I'm just sitting here. Eda short ava vida vandirukom. So he is already in ulla irukavan. Yeah. Oh, look at this. Ethana ver irukanga. Already or the surrender right anga. So guys, naanga vande ipo petrol podradhukaga vandirukom. Petrol podradhukku munnadi engalukku petrol poda porom. Enna saapda porom adhu? Salem special tattu vada set. Tattu vada set. Tattu vada set. So tattu vada set saapada porom. Okay, perfect stuff. Eppadi irukku taste? Nalla iruka? Oh my god. So guys, தட்டு வடை செட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு பெட்ரோல் போடுறதுக்காக வந்திருக்கோம். இப்பவே நாங்க பெட்ரோல் போட்டு வச்சிருவோம். நாளைக்கு மார்னிங் அது மார்னிங்கா என்னன்னு சொல்றது? மார்னிங் தான். மிட்நைட் 2:00 கிளம்பணும். சோ அதனால இப்பவே நாங்க பெட்ரோல் போட்டு வச்சிருவோம். Hey guys, good morning. Good morning. Good morning. அது வேற ஒண்ணும் இல்ல, கொளுக்குமலை போற பூரிப்பு அப்படிதான் இருக்கு. நானாச்சும் 1 hour தூங்கினேன், அவ தூங்கவே இல்லை சுத்தமா. மணி பாத்தீங்களா, மணி வந்து 2:10 ஆகுது. ஓ மை காட், லேட் ஆயிடுச்சு. 2:00 கிளம்பணும்னு பிளான் பண்ணோம், 10 minutes ஆல்ரெடி டிலே. சோ சீக்கிரமா போய் எங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் சொன்னா இல்லையா, அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறோம். சோ கைஸ், டைம் பாத்தீங்கன்னா 2:17 ஆச்சு. நம்ம வந்து அவங்கள பிக்கப் பண்றதுக்காக போயிட்டு இருக்கோம். ரோட்ல வந்து ஒரே ஒரு கார் வந்துட்டு இருக்கு, மத்தபடி வேற யாரும் இல்ல. கோயம்புத்தூர் ட்ரிப்புக்கு அப்புறம் இப்பதான் நம்ம வந்து ஏர்லி மார்னிங் கிளம்பி இருக்கோம், தீபாவளிக்கு அப்புறம். எஸ் இல்ல, பாருங்க மக்களே, ஒரு ஆள் டீ ஷர்ட் விபூதி, என்ன ஒரு காம்பினேஷன். டீ குடிக்கிறது அதிசயமா பாத்துக்கோங்க. ஓகே, முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆமா கரெக்ட், மூணு பேர் தூங்கிட்டாங்க. ஆமா, அதான் இந்த கார் ஓட்டினவனும் தூங்கிட்டானாமா, இவங்க ஃப்ரெஷ்ஷா இருக்காங்களா, நம்பிடுங்க எல்லாரும். முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அது இவங்க தான், ராமச்சந்திரன் அவங்க ஒய்ஃபு. ஓகே, ஸோ நாங்கள் 4 பேர் தான் இப்போ கொழுக்குமலை போயிட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் ஹாஃப் வே ரீச் ஆகிருக்கோம். ஹாஃப் வேன்னு சொல்ல முடியாது, ட்ரிச்சிக்கு முன்னாடி இருக்கோம் நாங்கள். பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட வந்திருக்கோம், மணி 8 ஆச்சு. ஒரு ஆள் ரூட்டு தப்பாக பார்த்து சொல்லிட்டு புள்ளுக்குள்ளே சுற்றி வந்துருக்கோம். இல்லை, நான் தாங்க தப்பாக ஓட்டிகிட்டு வந்துட்டேன். ரொம்ப நாள் ஆசை மைக்கு இந்த மாதிரி இட்லி சாப்பிட்ணுன்னு, வாழை இலையில் விரிச்சு. ரைட், பார்ப்போம். இதுக்கடுத்து திண்டுக்கல் ஸ்டாப்பில் போய் பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஒரு பிளான் இருக்குது. அது எத்தனை மணிக்கு ரீச் ஆகும், அந்த பிளான் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்ன்றது தெரியலை.
ஸோ காய்ஸ், நாங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நேராக இப்போது பெட்ரோல் அடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அண்டு ஆதர்ஷ் வந்து இங்கே இருக்காங்க. ஸோ ஆதர்ஷ் போட்டிருக்க டிஷர்ட் பார்த்தீங்கன்னா அங்கி கிளாத்திங்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பு, அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அங்கி கிளாத்திங்கில் பர்ச்சேஸ் பண்ணும்போது எங்களோட கோட் யூஸ் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ வந்து நாங்கள் நத்தமில் இருக்கோம். திண்டுக்கல் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அது? 1 hour தான் ஆகும். இங்கே மணி 8:30 தான் ஆச்சு. ஸோ அதனால என்ன பண்ண போறோம், ஸ்லோவா போக போறோம். ஆன் தி வேல இருக்கிற சைட் சீயிங் எல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு மெதுவா போறோம். ஆல்ரெடி ஜாலியா தான் வந்துட்டு இருக்கோம். நான் வேற தூங்காம வந்துட்டேன், பரவசம் நிலையில இருக்கேன். நான் வந்து திண்டுக்கல் ரீச் ஆயிட்டு பிரியாணி சாப்பிடாம போவே கூடாது. பிரியாணி சாப்பிடுறோம், தேனி மலையேறோம், கொழுக்குமலையை ரீச் ஆகிறோம். இதுல எல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம், மியூசிக் போட்டு விட்டுருவோம். ஹாய் சொல்லுங்க. பேக்ரவுண்ட்ல மியூசிக் ஓடிட்டு இருக்கோம். இப்ப மியூசிக் போட மாட்டோம், அப்படியே போட்டுருவோம். மாநகராட்சி தங்களை பிரியாணி சாப்பிடுறதுக்காக வரவேற்கிறது. எல்லாம் இந்த கேங்கும் எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் ரீச் ஆகிட்டு எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். எங்கன்னு நீங்களே பாருங்க. ஆமாம், மணி கரெக்டாக 10:10 ஆகுது. எங்கே வந்து நிற்கிறோன்னு பாருங்க. மணி 10:10 ஆகுது, இன்னும் ஒரு கேட்டு தான் திறந்துருக்காங்க. அதுக்குள்ளே போகணும், போய் பார்சல் வாங்கணுன்றதுக்காக போயிட்டு இருக்கிறோம். பார்சல் வாங்கிட்டு கிளம்பணும், நம்ம டைம் இல்லை. பார்த்தீங்களா, பாருங்க, ஒரு பிரியாணிக்காக ஏங்கி பாவம் பைத்தியம் முடிச்சிருச்சு. பரவாயில்ல, வாங்க பாப்போம். உள்ள போன அத்தனை பேரையும் வெளியில போங்கடா, அயோக்கிய ஹாஸ்கல்களான்ற மாதிரி அடிச்சு துரத்திட்டாங்க வெளியில. பிரியாணி 11:30 ஆகும்னு சொல்லிட்டாங்க. நம்ம அடுத்த ஹோட்டல பாப்போம். மணி 12 ஆச்சு. இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம், தேனி கூட இன்னும் ரீச் ஆகல. நாங்கள் அதுக்கு முன்னாடி தான் இருக்கிறோம். அதை விட முக்கியமான விஷயம் நாங்கள் ஒன்று சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் ஆதர்ஷும் காரில் பேக் சீட்டில் வந்து உட்காந்துருக்கோம். ஸோ காய்ஸ், லஞ்சுக்கு வந்தாச்சு. திண்டுக்கலுக்கு வந்துட்டு தலப்பாக்கட்டி இல்லைனா எப்படி? ஸோ தலப்பாக்கட்டி பிரியாணியில் தான் வாங்க போகிறோம். ஆல்ரெடி 3 மட்டன் பிரியாணி, 1 சிக்கன் பிரியாணி உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆர்டர்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு, அப்புறம் தான் அப்டேட் கொடுக்குறேன். இங்கே இருக்கு பார்த்து, மட்டன் தான் வாங்கிட்டியே, குஸ்கா பண்ணிட்டியே. ஓ, ஷார்ட் ஃபார்ம். அதாவது மக்களே, நட்ட நடு ரோட்டில் இங்கே பாருங்க, தென்னை மர தோப்புக்கு பக்கத்தில் சூடாக சாப்பிட்றதுக்காக போனட் மேலே வச்சு. இந்த மாதிரி யாருமே சப்போர்ட் பண்ணோம், நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக கண்டிப்பாக யூஸ் ஆகும். சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கன், மட்டன் பிரியாணி, பாயில்டு எக்கு, பார்த்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல், கமெண்ட்ல என்னென்ன வந்து கழுவி ஊத்தணுமோ கழுவி ஊத்திடுங்க. எங்களுக்கு மாத்திரம் காமிச்சிட்டு சாப்பிட்றீங்க அப்படின்வீங்க, அதானே தெரியும். So guys, we just reached சூரியநெல்லி. இப்படிதான் இருக்கு. ஸோ எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு ஆள் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நானும் ஆதர்ஷும் வெளியில் இப்போ தான் இறங்கி நின்றுட்டு இருக்கோம். ஆதர்ஷ் வந்து ஓட்ட ஓட்ட கண்ணை சந்துட்டாங்க. ஒரு செகண்டு விட பார்த்தாங்க. நான் வந்து சுதாரிச்சு கத்துனால கொஞ்சம் நிப்பாட்டினாங்க, இல்லாட்டி விட்டுருப்பாங்க. கார் பார்க்கிங் இருக்குங்க. அண்ட் எங்களோட திங்ஸு, பேகு இதெல்லாம் எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கொழுக்குமலை தான் ரீச் ஆக போகிறோம். ஸோ ஜீப்பில் கிளம்பியாச்சு. இங்கே பாருங்க, கமாண்டர் மஹி.
கோ கமாண்டர் திவ்யா, இன்னொரு கோ கமாண்டர் ராமச்சந்திரன், எல்லா கமாண்டர்ஸும் இங்கே தான் இருக்கிறோம். எஸ் சார், ரெடி இன்ட்ரஸ். ஓகே, ஸோ கார் பார்க்கிங் ஏரியா இங்கேருந்து நாங்கள் கிளம்பி ஆச்சுப்போம். மஹியோட நீண்ட நாள் ஆசை ஜீப்புக்கு பின்னாடி இப்படி உட்காந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு, அதுக்காக தான் இங்கே உட்காந்துருக்கோம். ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் பாப்பா ஏதாச்சும் சொல்ல விரும்புறியா? ஏதாச்சும் பாட்டு பாடுங்க பாப்போம். எடுக்குமா? நாங்க கடந்து வந்த பாதையை பாக்குறீங்களா? இந்த ஃபுல்லாவே ஆஃப் ரோடு தான். இது கூட பரவாயில்ல, கொஞ்சம் நீட்டா இருக்கு. இதோட மோசமா இருந்துச்சு. முடியல பாருங்க, நாங்க கடந்து வந்த பாதை. ஐயோ, பாருங்க கடந்து வந்த பாதை. ஓ வாவ், டீ லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹே காய்ஸ், ஸோ நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலுக்குமலையோட டாப்பில் வந்து கொஞ்சம் டாப்பில் இருக்கோம். இன்னும் டாப்புக்கு போகணும்னா சன்செட்டு சன்ரைஸ் எல்லாம் பார்க்க போகணும், அப்போ வந்து காமிக்கிறோம். அண்ட் இதுதான் எங்களோட ஸ்டே. இங்கே தான் இந்த டென்ட்டில் தான் எங்களுக்கு ஸ்டே இன்றைக்கி. ஸோ ரெண்டு கப்புள்ஸ் வந்திருக்கோம். ஸோ ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு டென்ட் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க இங்கே. அண்டு கேம்ப் ஃபயர் அந்த சைடு வேற இருக்கு. இதோ பார்த்தீங்களா, கேம்ப் ஃபயர் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பாருங்க, கப்புன்னு உட்காந்து ஒரு ஆள் டீ குடிச்சிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இது பிளாக் டீ, சுச்சிகாசம் பார்த்தீங்கன்னா பிளாக் டீ அதை கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே எஸ்டேட்லேயே பறித்த இலையில் டீ போட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குங்க? நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல, நம்ம குடிக்கிற பிளாக் டீக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ வெல்கம் ட்ரிங்கா நம்மளுக்கு டீ. ஸோ காய்ஸ், நாங்கள் வந்து செட்டில் ஆகிட்டோம். செட்டில் ஆகிட்டு டீ குடிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சன்செட் பார்க்குறதுக்காக கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அது எங்கன்னு தெரியல, நாங்களும் இப்படி நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சன்செட் பார்த்துட்டு இன்னைக்கு நைட் ஸ்டே இங்கே தான். ஸோ எங்கே போய் சன்செட் பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதோ ஆதர்ஷ் போயிட்டுருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. மக்களே, தப்பான ரூட்டில் வந்துட்டோம். தொலைஞ்சு பேர் போன நாலு பேரும், அவங்க மூணு பேரும் அங்கே நின்றுட்டுருக்காங்க. உண்மையிலே வேறு பாதை இருக்கா, கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமான்னு பார்க்குறதுக்காக நான் மட்டும் வந்தேன். இதோ தப்பாக நாங்கள் இப்படி இறங்கிட்டோம் ஆக்சுவலி. ராமா, ராமா, ஐயோ கேட்க மாட்டேங்குது இவங்களுக்கு.